வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டெய்லி வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிளிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பிறகு மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இரண்டு விதமான பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாகவோ அப்படி இல்லை அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு மார்க்ஷீட்டு, 12ஆம் வகுப்பு மார்க்ஷீட்டு, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எனி அதர் சர்டிஃபிகேட். இது பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க, அசல் ஆவணங்களை அனுப்பிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அனைத்து டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய சைன் அதை பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அதை தான் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு, தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு செயல்படும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலைகள் ஓராண்டு காலத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிட இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பதவிகளுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அலுவலர் இல்லம் சாரா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா இளங்கலை முதுகலை பட்டதாரி, உளவியல், சமூக பணி, சமூகவியல்களின் வழிகாட்டுதல் மற்றும் குழந்தைகள் நல குற்றவியல் கல்வி ஆகிய கல்வியில் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பணியில் ஓய்வு பெற்று 62 வயதிற்கு மிகாமல் குரூப்பி அல்லது மேல் பணி இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹21,000 வந்து தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துனர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இளங்கலை முதுகலை பட்டதாரி, உளவியல், சமூக பணி, சமூகவியல்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆற்றுப்படுதல் பட்டம் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை சார்ந்த பணியில் 2 வருடங்கள் பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 40 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ₹14,000 வந்து தராங்க. இந்த இரண்டு பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/7/2021 கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா
அஞ்சல் மூலமாகவோ அப்படி இல்ல நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், 3/11 பெரியார் நகர் முதல் தெரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் எதிரில் திருப்பத்தூர் சாலை சிவகங்கை 630561 என்ற முகவரிக்கு பாத்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பித்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். நன்றி.